காந்தாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ஏழைங்க. அதனாலதான் அவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி விட்டுட்டு போன ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு, அவங்க விட்டுட்டு போன மாட்டை வளர்த்துக்கிட்டு, அது கொடுக்கற பாலை வித்து ஏதோ அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு தங்கச்சி ஹரிதாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போனப்போ அவளுக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்த சந்திரிகா அந்த வீட்டு பத்திரத்தை ரங்கண்ணா அப்படிங்கிறவங்க கிட்ட அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தா. அப்படி வாங்கிட்டு போன கடனை இப்ப வரைக்கும் திருப்பி கொடுக்காததுனால அந்த பணத்தை கொடுத்த ரங்கண்ணா அப்படிங்கிற அந்த ஆளு அவங்க வீட்டுக்கே நேர்ல வந்துட்டான். ஏமா, உங்க வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கினீங்க, ஆனா உங்களுக்கு வட்டியாச்சும் கட்டணும்னு தோணவே இல்லையா? போனா போது பொம்பளை பசங்க அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களேன்னு உங்க மேல நான் பாவம் பார்த்து அவசரத்துக்கு உங்களுக்கு கடன் கொடுத்தா இது வரைக்கும் வந்து ஒரு ரூபா கூட கட்டல. அப்படி திட்டிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிகா இப்படி பதில் கொடுத்தா. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல ரங்கையா சார். என் தங்கச்சிக்கு உடம்பு கொஞ்சம் குணமானதுல இருந்தே எனக்கு வர வருமானமும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. குளிர்காலம் அப்படிங்கறதுனால என் மாடு கூட ரொம்ப குறைவா தான் பால் கொடுக்குது. அதான் கைக்கு வந்த காசு கூட அப்படி இப்படியுமா சரியா போயிடுச்சு. அதனாலதான் எங்களால கடனை கட்ட முடியல. ஆனா வேற எதுவுமே இல்லங்க. இங்க பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடன் கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, பாவமே பார்க்க மாட்டாங்க. அவங்க கரெக்டா பணத்தை வசூல் பண்றதுக்காக வந்துருவாங்க. அப்புறம் நீங்க எவ்வளவு அழுதாலும் என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்குதான் உங்களுக்கு கடன் கொடுத்தவனா சொல்றேன். மரியாதையா என்கிட்ட வாங்கின கடனை எப்படியாச்சும் நீங்க அடைச்சீங்கன்னா சரி, அப்படி இல்லனா நீங்க அடகு வச்ச உங்க வீட்டை நானே சொந்தமாக்கிப்பேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு வார்னிங் கொடுத்து போனா. அப்போ தங்கச்சி ஹரிதா சந்திரிகா கிட்ட எப்படி சொன்னா, அக்கா இது எல்லாமே என்னாலதானக்கா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ அன்னைக்கு கடன் வாங்கின? அப்படி கடன் வாங்கினதுனாலதானே இந்த ஆளு இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறான் அப்படின்னு கவலைப்படும் போது அக்கா சந்திரிகா, பரவாயில்ல தங்கச்சி, உனக்கு நான், எனக்கு நீ, நமக்குன்னு வேற யாரு இருக்கான்னு சொல்லு. நம்மள பத்தி கஷ்டப்படவும் நம்மள பத்தி யோசிக்கவும் யாருமே இல்லையே. அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட ரங்கண்ணா கிட்ட வாங்கின அந்த கடனை அவங்களால தீக்க முடியாம போச்சு. அப்படியே எப்படியோ 6 மாசமும் முடிஞ்சு போச்சு. அப்போ கடன் கொடுத்த ரங்கண்ணா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தான். அக்கா தங்கச்சிய பார்த்து இப்படி சொன்னான், இங்க பாருங்க, நான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த டைமே ரொம்ப அதிகம். நீங்க வாங்கின கடன்ல ஒரு பைசா கூட கட்டல. அதுக்குதான் உங்க வீட்டை இப்போ நான் சொந்தமாக்கிக்கிறேன். அப்போ சந்திரிகா இப்படி சொன்னா, ஐயோ, இப்படி நீங்க திடீர்னு வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் நாங்க எங்கங்க போவோம்? ஆமாங்க, ஏற்கனவே ரொம்ப அதிகமா பனி பெஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க இருக்கிறது? அதுக்குதான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க கடனை நாங்க எப்படியாச்சும் கட்டிடுறோம். அப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் எவ்வளவு கெஞ்சு கேட்டாலும் ரங்கண்ணா கொஞ்சம் கூட கருணையே இல்லாம நடந்து அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு சாவி எடுத்துட்டு போனதுனால இப்ப அவங்க தெருவுக்கு வந்திருந்தாங்க. அப்படி சாயந்தர நேரமும் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா குளிர் அதிகமாயிக்கிட்டு இருந்ததுனால அவங்க மாட்டோடவே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடுராத்திரி தாண்டும் போது குளிர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அப்போ தங்கச்சி ஹரிதாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அக்கா, இந்த குளிர்ல இன்னைக்கு ஒரு நாளே நமக்கு இப்படி இருக்கே, தினமும் நம்ம இதே மாதிரி இருந்தா அப்புறம் நம்ம கண்டிப்பா செத்து போயிடுவோம். அதான் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குக்கா. என்ன தங்கச்சி அது? ஒண்ணு இல்லக்கா, தினமும் நம்ம மாடு போடுற சாணம் இருக்குல்ல, அது வேஸ்டா தானக்கா இருக்கு. அது கூட சேர்த்து வைக்கோலியும் வச்சு நமக்கு நாமளே ஒரு வீடு கட்டலாம்க்கா. அப்படி தங்கச்சி கொடுத்த ஐடியா பிடிச்சு போனதுனால உடனே மாட்டுக்கொட்டால இருக்கிற சாணி எடுத்து அத வரட்டியா தட்டி அந்த வரட்டியை வச்சு அவங்க வீட்டு வாசல்ல இன்னொரு வீடை கட்டவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி குளிர்ல அக்கா தங்கச்சி மாட்டோட சாணத்துல வீடு கட்டுற அந்த வேலை காலையில விடியும் போது முடிஞ்சு போச்சு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா மெதுவா மெதுவா வெயில் வரும்போது அந்த வீடும் காய ஆரம்பிச்சது. ஆனா அக்கா தங்கச்சி இப்படி சாணியால ஒரு வீடை கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரங்கண்ணா மறுபடியும் சண்டை போடலான்னு வந்தான். அப்போ சந்திரிகா இப்படி பதில் கொடுத்தா, இங்க பாருங்க ரங்கையா, நான் உங்ககிட்ட அடகு வச்சது என்னோட வீடை மட்டும்தான். என் இடம் மொத்தமா ஒண்ணும் இல்ல. அப்புறம் என் வீட்டுக்கு நீங்க பூட்டு கூட போட்டுட்டீங்க. இப்போ என்னோட இடத்துல நாங்க சாணத்துல வீடு கட்டிட்டோம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க எப்போ பணத்தை திருப்பி தரமோ அப்ப நீங்க எங்க வீட்டை திருப்பி கொடுத்துருங்க. அது வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
அப்படி சத்தமா சொன்னதும் ரங்கண்ணாவால எதுவும் பேச முடியாம அங்கிருந்து போயிட்டான். அப்படி அன்னைக்கு நைட்டு குளிர்ல தவிச்சுக்கிட்டு இருந்த சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களுடைய மாடு போடுற அந்த சாணியை வச்சு வீடு கட்டிக்கிட்டதுனால குளிர்காலத்துல கொஞ்சமா குளிர்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாலனஞ்ச வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு மந்திர அடுப்பு எந்த சுயநலமும் இல்லாத ஒருத்தங்களுக்கு உதவுறதுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்துச்சு. இது இப்படி இருக்கும் போது அதே ஊர்ல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போனதுனால அவங்களுடைய அத்தை காந்தம்மா தான் அவங்கள வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா விட்டு போன சொத்தையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. பொண்ணுங்களும் கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. ஆனா காந்தம் அண்ணன் பொண்ணுங்கள யாராவது ஒரு பொண்ண நம்ம பிள்ளைக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா இத்தனை சொத்துல பாதியாவது தனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் இத்தனை நாள் அவங்க ரெண்டு பேரையுமே வளர்த்துக்கிட்டு இருந்தா. அதனால ஒரு நாள் பெரிய பொண்ணான சந்திரிகா கிட்ட ரொம்ப பர்சனலா இப்படி பேசினான். ஏமா சந்திரி, நீ என்னோட பையனை கல்யாணம் செஞ்சுக்கோ. உன்னை நாங்க ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறோம். அப்புறமா ஹரிதாவுக்கு கூட ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும்போது சந்திரிகா கொஞ்சம் கவலையா. அப்படின்னா மாமாவை கல்யாணம் செஞ்சுக்க சொல்றீங்களா அத்தை? மாமாவுக்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. மாமா என்னை விட ஒரு வாரம் சின்னவர் இல்லையா? அதுக்குதான் வேணா அத்தை, அவருக்கு வேற ஏதாச்சும் பொண்ணு பாருங்க அப்படின்னு எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா காந்தம்க்கு சந்திரிகா மேல கோவம் வந்துச்சு. ஆனாலும் அத வெளியில காட்டிக்காம அவ ஹரிதா கிட்டயும் இதையேதான் போய் கேட்டா. ஆனா ஹரிதா கொஞ்சம் கூட யோசிக்காம தெளிவா இப்படி சொல்லிட்டா. என்ன அத்தை, நீங்க ஜோக் செய்றீங்களா? உங்க பையனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பழக்கம் இருக்கா? அவருக்கு கூடி சூதாட்டம் அப்படின்னு எல்லா கெட்ட பழக்கமும் தெரியும். ஒன்னு வீட்லயே கிடப்பாரு, அப்படி இல்லைன்னா வெளியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்டவரை நான் எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது காந்தம்க்கு கோபம் அதிகமா வந்துச்சு. அதனால மனசுக்குள்ள, இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு எவ்வளவு திமிரு! இத்தனை நாளா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குனா கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றியே இல்லாம என்னோட பையனையே வேணாம்னு சொல்றீங்களா? சொத்து இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருக்குது உங்களுக்கு. என் பையனை வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். அப்படி அண்ணன் பொண்ணுங்க மேல பகையை வளர்த்துக்கிட்ட காந்தம் இத்தனை வருஷம் அந்த பொண்ணுங்களை வளர்த்ததுக்காக அவங்க அப்பா அம்மாவோட சொத்தையெல்லாம் அவ பேர்ல எழுதிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். பாவம், போட்டிருக்கிற துணியோட ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அக்கா, இப்ப நம்ம நிலைமை என்னக்கா? சாப்பாடுதான் இல்லைன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறதுக்கு கூட நமக்குன்னு ஒரு இடம் கூட இல்லாம போயிடுச்சேக்கா. ஆமா தங்கச்சி, நம்ம அத்தையோட மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க இத்தனை நாளா நம்மள வளர்த்தாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. சரி விடு, அந்த வீணா போனவன கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்படி வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம சொந்த கால நம்ம நிக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு அக்கா தங்கச்சி ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடும் போது அந்த பாலனஞ்ச வீடு அவங்க ரெண்டு பேரு கண்ணிலையும் பட்டுச்சு. அப்போ ஹரிதா, அக்கா அங்க பாரு, ஏதோ ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு, இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்க போய் இருக்கலாம், விடிஞ்சதும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு எல்லாம் பாழணிச்சு போய் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அடுப்பும் பாழணிச்சு அங்க இருந்துச்சு. அது மந்திர அடுப்புன்னு தெரியாத அக்கா தங்கச்சி அங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சி, இது என்னடி இவ்வளவு பாழடைஞ்ச வீட்டுல ஒரு அடுப்பு மட்டும் இருக்கு? இந்த அடுப்பை வச்சு நம்மளால எதனா சமைக்க முடியுமா? அப்படி அப்பாவித்தனமா கேட்டப்போ ஹரிதா ரொம்ப கிண்டலா, ஆ சமைக்கலாம்க்கா, அதுல அறுசுவ உணவுகளையும் தயார் செஞ்சு வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு அதோ அங்க படுத்து நல்லா தூங்கலாம். பின்ன என்னக்கா, இந்த பாழடைஞ்ச வீட்டுல இந்த பாழடைஞ்ச அடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னாங்களோ இல்லையோ, அந்த அடுப்புக்குள்ள இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் வெளியில வந்துச்சு. அத பார்த்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தங்கச்சி, இது ஏதோ ஒரு மந்திர அடுப்பு போல இருக்கு, அப்படி இல்லனா நீ கேட்டது எல்லாம் எப்படி நம்ம கண்ணு முன்னாடி இப்படி வரும் அப்படி அதெல்லாம் அவங்களுடைய பிரம அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் செக் பண்றதுக்காக இன்னும் சிலத கேட்டாங்க. அப்போ அந்த மந்திர அடுப்பு அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அவ்வளவுதான், இப்ப அந்த மந்திர அடுப்போட மகிமை அவங்க ரெண்டு பேருக்கு புரிஞ்சு போச்சு. தங்கச்சி, அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டிட்டாரு,
அதா ரோட்டுக்கு வந்த நமக்கு இந்த மந்திர அடுப்பு கிடைச்சிருக்கு. அப்படி அன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த மந்திர அடுப்போட உதவியால ஒரு ஃபுட்பாத்ல ஹோட்டல ஆரம்பிச்சாங்க. அதுலதான் அவங்க வாழ்க்கையும் ஆரம்பிச்சுது. அப்படி ஒவ்வொரு படியா வளர்ந்து அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே தீர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கினாங்க. அப்படி ஒரு மந்திர அடுப்பு ரொம்ப கஷ்டத்துல இருந்த அக்கா தங்கச்சியோட வாழ்க்கைய முழுசாவே இப்போ மாத்தி இருந்துச்சு.